இன்றைய புனித ரெஜினா. புனித ரெஜினா ஆலிஸில் கிளெமெண்ட் என்ற பிரபுத்துவத்தின் மகள் என்று புராணக்கதை கூறுகிறது. அவரது தாயார் பிரசவத்தில் இறந்தார். ரெஜினாவின் வளர்ப்பை ஒரு கிறிஸ்தவ செவிலியரின் பராமரிப்பில் வளர்ந்தார். செவிலியர் அவருக்கு இரகசியமாக ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் தனது புனிதத்தை உணர்ந்தார். மேலும் ஏழை ஜபமுள்ள மேய்ப்பராக தனது செவிலித்தாயுடன் வாழ்ந்து வந்தார். பகலில் வயல்களில் வேலை செய்தும் ஆடுகளை வளர்த்தும் வீட்டுக்கு உதவினார். ரெஜினா இறைவனுடன் நெருக்கமாக வாழ்ந்தார். அவருடைய அன்பையும் கருணையையும் தியானித்து சிந்தித்து பார்த்தார். மேலும் புனிதர்கள் மற்றும் தியாகிகளின் வாழ்க்கையை சிறப்பாக பின்பற்றும்படி ஜெபிப்பார். 251 ஆண்டுகளில் தனது 15 வயதில் கவுலின் தலைவரான ஒலிப்பியஸ் என்ற மனிதனின் கண்களை ஈர்த்தார். அவர் தனது மனைவியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் ரெஜினாவை அழைத்தார். அவர் உன்னத இனம் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர் என்பதை கண்டுபிடித்தார். சகிப்புத்தன்மையுடன் அவர் தனது நம்பிக்கையை மறுக்க முயன்றார். ஆனால் புனித கன்னி உறுதியாக மறுத்து திருமண திட்டத்தை நிராகரித்தார். அதன் பிறகு காட்டு மிராண்டிகளின் ஊடுருவலை தடுக்க ஒலிப்ரியஸ் சென்றார். அவர் திரும்பி வந்தபோது புனிதர் தனது கன்னித்தன்மையின் உறுதிமொழியை காத்து கொள்வதற்கும் சிலைகளுக்கு பலியிட மறுப்பதற்கும் இன்னும் உறுதியாக இருப்பதை கண்டார். இறுதியில் அவரை தொண்டை துண்டிக்கப்பட்டு அவர் பரலோக ராஜ்யத்தில் நுழைந்தார். இன்று செப்டம்பர் 7 செயின்ட் ரெஜினாவின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக வாழும்போது சோதனைகள் ஏராளம் ஏராளம். அதற்காக நாம் ஆண்டவரிடம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை வேதனைகள் என்று ஆண்டவரிடம் கேட்ட நாட்கள் உண்டு. இன்றைய புனிதரை போல் ஆண்டவருக்காக வாழ கற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு ஆசீர் அளிப்பார். ஆமேன்.